Hi friends, இனிக்கு waste mushroom box வச்சு நாலு யூஸ்ஃபுல்லான ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்று மட்டும் எடுத்துட்டு நான் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. இது மாதிரி ரெண்டு ஹோல் போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து இந்த பாக்ஸோடு வச்சு பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஹோல் வந்து அந்த பாக்ஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதே இடத்துல வந்து மறுபடியும் இந்த பாக்ஸில் ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. இது மாதிரி வச்சு பார்த்துட்டிங்கன்னா ஒரே சைடாக இருக்கும். இப்போ ரெண்டு ஹோல் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன கம்பி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த கம்பியை வச்சு நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியை கட் பண்ணிடுறேன். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கம்பியும் இந்த ரெண்டு பாக்ஸையும் வச்சு இந்த கம்பியை வச்சு நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இல்லைனா அந்த கம்பியை வந்து லைட்டாக வளைச்சுட்டு மாதிரி பண்ணிங்கனாலும் இதாகிடும். இது மாதிரி லைட்டாக சுற்றி கூட விட்டுறலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கம்பி இல்லைன்னா நல்லா திக்கான த்ரெட்லேயே வந்து இது மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த சைடும் இந்த ஹோல்லையும் நான் கம்பி கோர்த்து நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் நாட் போட்டாச்சு. நீங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கம்பி வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாக்ஸை வந்து இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நான் டபுள் சைட் டேப்பை எடுத்துகிட்டு இம்மா ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஹோல் போட்டு ஆணிலேயே மாட்டி விட்டுக்கலாம். நாலு பக்கம் இந்த டேப் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த பாக்ஸ்க்கு மேலே எதாவது டெக்கரேஷன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் வாலில் எதுவுமே மாட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி வெயிட் கம்மியான விசிட்டிங் கார்டு, ஏதாவது பில் இல்லைன்னா டேப்லெட்ஸ், இது மாதிரி வெயிட் கம்மியானதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே மேலே எதாவது டெக்கரேஷன் பண்ணிங்கனாலும் பார்க்க அழகாக இருக்கும், அது நம்ம இஷ்டம்தான். ஸோ வெயிட் கம்மியானது, ஏதாவது பில்ஸ், இது மாதிரிலாம் முக்கியமானதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சீப்பு இது மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான் இது. இப்போது செகண்ட் ஐடியா பார்க்கலாம். இந்த பாக்ஸை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் இந்த பாக்ஸோடு வச்சு ஒட்டிக்க போகிறேன். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதை இது மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மறுபடியும் இதுலேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் மேலே வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. ப்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி இது மாதிரி வாலில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதுவும் மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். வெயிட் கம்மியானது வந்து நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இதுக்கும் நீங்கள் ஹோல் போட்டு ஆணியில் மாட்டி விடுற மாதிரி கூட மாட்டி விட்டுக்கலாம். இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் பாக்ஸை வந்து இது மாதிரி அகலம் சின்னதாக கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அகலமும் இந்த பாக்ஸோட அகலமும் ஈக்குவலாக இருக்கணும். இது மாதிரி கொஞ்சம் இதை நம்ம ஒட்டினதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக போன மாதிரி இருக்கணும், வெளியில் நீட்டிட்டுலாத மாதிரி. அதனால் அகலம் கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லும் கீழே ஒட்டாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேலே ஒட்டிக்கோங்க. செகண்ட் ஒன்னையும் இது மாதிரி மேலே ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், இது மாதிரி ஒட்டியாச்சு. நம்ம ஆல்ரெடி பண்ண அதே மெத்தட் மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் அகலம் கம்மியாக. இப்போ இன்னொரு பாக்ஸ் மஷ்ரூம் பாக்ஸை எடுத்துகிட்டு இது மாதிரி நான் டோர் மாதிரி வச்சு வைக்கிறேன். ஸோ இது மாதிரி வச்சுட்டு ரெண்டு பாக்ஸ்லையும் வந்து ஹோல் போட்டுக்கோங்க. கரெக்டாக ரெண்டு பாக்ஸ்லையும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் இது மாதிரி கம்பி எடுத்துகிட்டு
இது மாதிரி நான் உள்ள இந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த கம்பியை கோர்த்துட்டு இது மாதிரி நாட் போட்டுக்கிறேன். இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க, ரொம்ப டைட்டாகவும் போட்டுறாதீங்க. இதே மாதிரி இந்த சைடு ரெண்டு சைடும் நான் போட்டேன். இதுமாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக மூவ் ஆகுதான்னு. இப்போது இந்த டோருக்கு வந்து லாக் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மேலே இருக்க பாக்ஸில் வந்து ரெண்டு ஹோல் போட்டுக்கோங்க. ரெண்டு ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த கம்பி எடுத்து அந்த ஹோலில் வந்து கோர்த்துக்கிறேன். இது மாதிரி யூ ஷேப்பில் வச்சுக்கோங்க அந்த கம்பியை. யூ ஷேப்பில் வச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இது மாதிரி வச்சு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த அதை ஃபோல்டு பண்ணி விட்ட மாதிரி அந்த கம்பியை வந்து கொஞ்சம் மடக்கி விட்ட மாதிரி இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும். அதை லைட்டாக மடக்கி விட்ட மாதிரி நல்லா வச்சு அந்த யூ ஷேப்பில் வந்து பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூ ஷேப்பில் வரணும். அவ்வளோதான், லாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் இது மாதிரி ஒரு டியூபு மாதிரி எடுத்திருக்கேன். இது மாதிரி டியூப் இல்லைன்னா ஸ்டிக்கு இது மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க சின்னதாக. இப்போ இங்கே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து இதோட வச்சு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், லாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த கம்பியை இந்த ஸ்டிக்கோடு இப்படி மாட்டி விட்டுக்கலாம், லாக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இதுலேயும் சின்ன சின்ன பொருளாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த இது வந்து அகலம் கம்மியாக நம்ம கட் பண்ணனால இது கொஞ்சம் வெயிட் ஆனதை கூட வச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன ஹேர் பின்ஸ் பின் இது மாதிரி வந்து சின்ன சின்ன நெயில் பாலிஷ் இது மாதிரிலாம் வந்து உள்ளே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்க்கவே க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். நான் வந்து க்ளூகனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை லைட்டாக ஹோல் விழுந்துருச்சு, அதில் நான் க்ளூ அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி பழைய ஆணி அப்புறம் வந்து இந்த லாலிபப் ஸ்டிக்கு இது மாதிரி வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இது மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் எடுத்துட்டு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்லாம் வச்சு ஒட்டிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ கேப் விட்டு ஒட்டணும்னு அவசியம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கிட்ட கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அந்த டியூப்பை விட ஆணி நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ பழைய ஆணி இதை விட கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஒட்டிட்டேன். இதை கொஞ்ச நாள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை த்ரெட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கெல்லாம் நெருக்க நெருக்கமாக ஒட்டியிருந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படியே நீங்கள் கீழேயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹோல் போட்டு ஆணையில் செவத்தில் மாட்டி விட்டுக்கலாம். நான் டபுள் சைட் டேப் போட்டு நான் செவத்தில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம், மிஷின் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் நீங்கள் டோர் மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ண மெத்தட் மாதிரி டோர் மாதிரி வச்சுட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த நாலு ஐடியாவும் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.